Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். நான் அரை கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற விட்டுடலாம். அது நல்லா ஊறினா தான் அந்த உப்பு காரம் எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். அதனால் இது நல்லா ஊறட்டும். இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலாவை வதக்கி அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் ரெண்டு மூணு அன்னாசிப்பூ, ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு மூணு ஏலக்காய், நாலஞ்சு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு பச்சை மிளகாய் காரம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லிச்செடி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெயில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையே ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து வரணும். ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ரெடியாகி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சீரக சம்பா ரைஸை நான் ஊற வச்சுருந்தேன். ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா ரைஸில் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதிலே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வருது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போடணும். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை இதில் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு அப்புறம் இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு காணலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ரைஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு தண்ணி நல்லா லைட்டாக வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு, நல்லா ரைஸ் தெரியுது பாருங்கள். இந்த டைமில் ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. செம்ம ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.